அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு சாஜ்ரனி கிரியேட்டிவிட்டிஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, மயிலாடுதுறையில் முல்கு கடை போட்டிருந்தாங்க, அங்கே தான் இப்போ வந்திருக்கோம். இந்த முல்கு கடை பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் போடுவாங்க. இங்கே குடும்பத்தோடு நம்ம வந்தோம்னா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது என்ட்ரன்ஸ்கிட்டேயே ஒரு கடை இருக்கும், நம்ம அங்கே தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போனோம். குழந்தைங்களுக்கு இதே மாதிரி உண்டியல் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரினா இதே மாதிரி இல்லை, வேற கூட வாங்கிக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு எப்படி சேவிங் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்க. நல்லா பேப்பர் இதெல்லாம் போடுறதுக்குள்ள பாக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் வாங்கும் போது கண்டிப்பாக பார்த்து வாங்கணும், பின்னாடி எல்லாம் டேமேஜாக வேறு இருந்தது. அதனால் வாங்கும் போது பார்த்து வாங்குங்க. கப்புலாம் நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன கப்பில் 4 கப்பு 100 ரூபானும், பெரிய கப்பு வந்து 3 கப்பு 100 ரூபானும் போட்டிருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. குட்டியான அருவாமனை, தோசைக்கல், குழிக்கரண்டி, அடுப்பு எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் முழுக்கு கடையில் உள்ளே வந்ததுமே சரிமலை. அதோடு இந்த ஃபஸ்ட்டு கடையிலேயே நாங்கள் வந்து நின்றுட்டுருந்தோம். அப்புறம் லைட்டாக மழை விட்டுச்சு, அதோட நெக்ஸ்ட் கடைக்கு போனோம். இந்த கடையில் ஃபுல்லாகவே எந்த பொருள் எடுத்தாலும் 15 ரூபா தான். நல்லா இருந்துச்சு. இந்த கொசுவத்தி வைக்கிற ஸ்டாண்டு நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன், இங்கே இருந்துச்சு, நான் வாங்கிக்கிட்டேன். டீ குடிக்கிற மங்கெல்லாம் இது வெறும் 15 ரூபா தான், நம்ம செட்டாக வாங்கிக்கலாம். இந்த 15 ரூபா கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா குழந்தைங்களுக்கு என்ன தேவையான லப்பரு, பெயினா, பென்சிலு அதெல்லாம் அச்சுமந்த மாதிரி செட்டாகவே 15 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இதுமாரி தட்டுலாம் கூட நம்ம வாங்கலாம். ஏதாவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வைக்க இதுமாரி தட்டு வாங்கிக்கலாம். எனக்கு இந்த டீ ட்ரே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் இதை எடுத்துக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது. பேக்கரிக்கு 2 கடை, ஷூவு, குழந்தைங்களுக்கு டாய்ஸு எல்லாமே நிறையா இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது, அதை தான் நம்ம பார்த்து வாங்கணும். இதே மாதிரி பர்ஸு நான் வாங்கணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை, ஆனால் இது மாதிரி எனக்கு கிடைக்கல. இங்கே இருந்துச்சு. இதோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். இங்கே பேக் கலெக்ஷன் நிறையா இருந்துச்சு. நாங்கள் பேக் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஷாப்புக்கு போனோம்.
நெக்ஸ்ட்டு ஷாப் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வத்தல் இந்த மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மாதிரிலாம் விற்கும். இங்கே பாக்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தான். எனக்கு இந்த பட்டை, கடுகு, வத்தல் இந்த மாதிரி ஐட்டம் நான் வாங்கிக்கிட்டேன். அடுத்தது எங்கே பார்த்தீங்கன்னா, நாங்கள் செப்பல் வாங்க வந்தோம். இங்கே ஷூலாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா, 300 ரூபா இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு கால் வலிக்காண்டி உள்ள செப்பல் தான் வாங்கினோம், 150 ரூபான்னு இருந்தது. அந்த செப்பலில் ஒன்று வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு ஷாப்புக்கு போயிட்டோம். அடுத்த கடை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாகூரில் கிடைக்கிற ஜாமான்லாம் இங்கே இருந்துச்சு. நான் இந்த குட்டி சட்டிக்கெலாம் நாகூரில் போய் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இங்கே இங்கேயே எல்லாமே இருக்குது. குட்டி குட்டி தால்சாவாலி, வெள்ளக்கட்டை, இடியாப்ப புளிகிறது எல்லா ஐட்டமும் இங்கே இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய சட்டியிலே இந்த மூணு இது பார்த்திங்கன்னா 650 ரூபா சொன்னாங்க. அதுவே சின்னது பார்த்திங்கன்னா 350 ரூபா சொன்னாங்க. இந்த ட்ராலி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 350 ரூபான்னு சொன்னாங்க. அதுமாரி கீ செயின் மாட்டுற ஸ்டாண்ட்லாம் செம்மையாக இருந்துச்சு எல்லாமே. இதுமாரி பீரோவும் செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் கிட்ஸ் விளையாடுற பீரோ தான், நல்லா இருந்துச்சு. சின்ன பீரோ பார்த்தீங்கன்னா 250 ரூபா சொன்னாங்க. அதுவே கொஞ்சம் பெரிய பீரோ பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபா சொன்னாங்க. அழகாக குட்டியான அயன் பாக்ஸு எல்லாமே இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு பேங்கிள்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, கலெக்ஷன் நிறையா வச்சுருந்தாங்க, பார்க்கவும் அழகாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்டும் நிறையா இருந்துச்சு, கலெக்ஷன் செம்மையாக இருந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கடை இருந்துச்சு, நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்டதுன்னா 40 ரூபா ஒரு பீஸு. இந்த பாக்கெட் பார்த்திங்கன்னா வெறும் 50 ரூபா தான், 5 பீஸ் இருக்குது. இந்த அப்ளக்கத்தில் நாங்கள் ஒன்று வாங்கிக்கிட்டோம். மிளகா பஜ்ஜி, மசாலா பூரி எல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரேம்லேயே நேம் எழுதுறது, செம்மையாக இருந்துச்சு இந்த ஃப்ரேமு. இதில் எங்கள் நேம் வந்து நாங்கள் எழுதி வாங்கிக்கிட்டோம். இதில் இது ரெண்டு ஷாப் இருக்குது. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமோட ரேட் பார்த்தீங்கன்னா 250 ரூபா சொன்னாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு 150 ரூபா தான் வாங்கிக்கிட்டாரு. நல்லா இருந்துச்சு, நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினார், நல்லா இருந்துச்சு. இது இந்த கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக வரும். ஃப்ரேம் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. இதுதான் லாஸ்ட்டு ஷாப்பு.
இதோட பார்த்துட்டு இதோட நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு, என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோன்னு இப்போ காட்டுவோம். ஸ்கூலுக்கு பாப்பாவுக்கு பாட்டில் வாங்கினோம், அதோட அவங்களுக்கு என்னென்ன விளையாட்டு ஜாமான் வாங்கினாங்கன்னு காட்டிட்டு இருந்தாங்க. கிச்சனுக்கு அரேஞ்ச் பண்ண நாங்கள் இந்த ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தோம். இது பாத்ரூம் போகிறதுக்கு வந்து இந்த மக்கு வாங்கியிருந்தோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 120 ரூபா தான், 2 வாங்கிக்கிட்டோம். கால் வலிக்காண்டி வீட்டில் போட்டு நடக்கிறதுக்காண்டி இந்த செப்பல் ஒன்று வாங்கினோம். பாப்பாக்காண்டி வத்தல்லாம் வாங்கிக்கிட்டோம். இது வேறு மாடலில் ஒரு 2 பாட்டில் வாங்கியிருந்தோம். அப்ளக்கட்டு ஒன்று வாங்கியிருந்தோம். இந்த கல் வாங்கியிருந்தோம், ஆனால் இந்த கல் வேஸ்ட்டு, ஒர்த்தபிளே கிடையாது, 15 ரூபா தான். இந்த பக்கெட் பார்த்திங்கன்னா 150 ரூபா. இந்த பக்கெட்டில் ஒன்று வாங்கிக்கிட்டோம், ஒரு மொச்சு ஒன்று வாங்கினோம். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று வாங்கினேன், 30 ரூபா தான், நல்லா இருந்துச்சு. நான் வாங்கின பரிசு இந்த கலர் தான். இப்போ ஸ்லிம் பேக்லாம் எடுத்துகிட்டு போனால் பணம் இதை வச்சா பணம் மிஸ் ஆகிடுது. இதுமாரி குட்டி பரிசு வாங்கி இதில் பணம் வச்சுக்கிட்டா கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு நான் வாங்கிக்கிட்டேன். இந்த டேப் ஒன்று வாங்கிக்கிட்டேன், தையல் கவுண்டி உள்ளது. அப்புறம் கொசுவத்தி ஸ்டாண்டு ஒன்றும் டீ ட்ரே ஒன்றும் வாங்கிக்கிட்டேன். கடுகு பட்டை இதுமாரி ஒரு பாக்கெட் ஒன்று வாங்கிக்கிட்டேன். பாப்பாவுக்கு இந்த கிளிப் அழகாக இருந்துச்சு, அதனால இதில் ஒன்று வாங்கிக்கிட்டோம். இந்த பிரேஸ்லெட் செம்மையாக இருந்துச்சு, இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். அவ்வளோதான் வியூவர்ஸ், எங்களோட பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. மிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் போய் விசிட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.